தளர்வில்லாமல் பிரச்சனை இல்லை என்பதை நமக்கு அவ்வப்போது நினைவூட்டுவது நம் வாழ்வியலோடு ஒன்றிணைந்திருக்கும் கணிதம்தான். பிறப்பு தொடங்கி இறப்பு வரை கணிதம் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் நம்மோடு இணைந்துள்ளதால் அதன் மகத்துவத்தையும் கணிதத்தின் முக்கியத்துவத்தையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 14 உலக கணித தினம் அனுசரிக்கப்படுகிறது. கண்ணுக்கும் எண்ணுக்கும் உள்ள தொடர்பை கணிதம் நேர்த்தி செய்வதாகவும் அதனை கற்றுக்கொண்டு ஞானம் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் கடந்த 27 ஆண்டுகளாக வேத கணித பயிற்றுநராக விளங்கும் கதிர்வேல் ராமன். அதாவது ஒரு அறிவை மேம்படுத்துவதற்கு முடிவில்லாத ஒரு ஒரு கலையை கற்றுக்கொள்ளும் ஒரு ஞானம் இந்த கணிதத்திற்கு. அப்ப இந்த கணிதத்தை கற்றுக்கொள்வதனால ஒரு மனிதனுக்கு என்ன ஆகும்னா, ஒரு மாணவனுக்கு என்ன ஆகும்னா, நிறைய விஷயங்களை இவன் தெரிந்து கொள்வான். நிறைய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு அவனை தயார்படுத்தும் ஒரு பெரிய மாபெரும் கலை கணிதம். ஈஸின்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா எண்கள் அளவிட முடியாதது, எண்ணிக்கையற்றது, இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அனைவருக்கும் கணிதம் எனும் கருப்பொருளோடு இவ்வாண்டு உலக கணித நாள் அனுசரிக்கப்படுகின்றது. கணிதத்தை கற்றுத் தேர்வதற்கு முன் அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பெற வேண்டும் என்றும் கதிர்வேல் குறிப்பிடுகின்றார். உலகில் உள்ள 7000 அதிகமான மொழிகளில் 1000+ எழுத்துக்கள் இருக்கும் நிலையில் கணிதத்தையும் ஒரு மொழியாக வர்ணித்த அவர் அதில் 10 எழுத்துக்கள் மட்டுமே இருப்பதை இவ்வாறு விவரிக்கின்றார். மலாய் மொழியோ, ஆங்கில மொழியோ, தமிழ் மொழியோ எழுத்துக்கள் அத்தனை இருக்கு. மலாயில 26, ஆங்கிலத்தில் 26, தமிழ்லையும் 247 எழுத்துக்கள். ஆனால் கணிதத்தில் சூலியத்திலேருந்து 9 தான். அப்போ 10 எழுத்து உள்ள ஒரு மாபெரும் மொழி, அனைத்துக்கும் அடிப்படையான ஒரு மொழி கணிதம் என்ற ஒரு மொழி. இதை எண்களாக பார்க்காமல் மாணவருடைய கண்களாக ஏற்றுக்கொள்ளும் ஞானத்தை பெறுபவன் ஞானியாகிறான். கற்கும் கல்வியை மென்மேலும் பெருக்குவதற்கும் நூலில் உள்ள சக்திகளை ஈர்ப்பதற்கும் கூட இந்த கணிதம் அடிப்படையாக உள்ளதை கதிர்வேலன் உறுதியாக கூறினார். நிதி நிர்வாகம், சமையல், பயணம், இசை, தையல், தோட்ட நடவு, வீட்டின் நிர்வகிப்பு, குழந்தை பராமரிப்பு என வாழ்வின் ஒவ்வொன்றிலும் கணிதம் இருப்பதால் அதனை நன்கு கற்றறிவது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கும் எளிமையான முறையில் கற்பிக்கும் வழிகளையும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கையாள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். Thank you.